அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய நமஸ்காரம். பாரம்பரிய உணவகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு பிரண்டை தொக்கு தாங்க. இது வந்து உடம்புக்கு வலி, எல்லா மூட்டு வலிக்கு, பெண்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல நிவாரண மருத்துவமான ஒரு பொருள் தான் சொல்லலாம். இது எப்படி பண்ணலான்னு சொன்ன மாதிரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல். நான் ரெண்டு கட்ட அளவுக்கு பிரண்டை எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா பிஞ்சாக பார்த்து வாங்குங்க. முத்தலாக இருந்தால் நிறைய திப்பிகள் வரும், பிஞ்சாக இருந்தாலும் வரும், ஆனால் வந்து முத்தலில் இருக்கிற அளவுக்கு இதில் வராது. நம்ம ஓரளவுக்கு அதை வந்து எடுத்துடலாம். அதனால் பிஞ்சாக பார்த்து பிரண்டையை வாங்கிட்டு நாளை இப்போ நம்ம வந்து ஆஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஆஞ்சிட்டு இப்போ அலம்ப போகிறேன். நல்லா அலம்பிட்டு துணியில் வந்து நல்லா காய வச்சிடணுங்க. ஏன்னா ஈரம் துளி கூட இருக்கக்கூடாது. அப்போ தான் நாம் வந்து நாள் பட அளவுக்கு நம்ம தொக்கு வந்து வச்சுக்கலாம். அதனால் நல்லா வந்து கழுவிடுங்க. அலம்பிட்டு நல்லா வந்து இப்போ ஒரு துணியில் காய போடப்போகிறேன். பாருங்கள், துணியில் காய போட்டுட்டு நல்லா வந்து பரப்பி விட்ருங்க. இப்போ வெயில் நல்லாவே அடிக்குது, வீட்டுக்குள்ளேயே போடலாம். நல்லாவே காஞ்சிருங்க சீக்கிரமே. அதனால் பாருங்கள், காஞ்சதுக்கப்புறம் பார்ப்போம். நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நாம் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வறுத்து எடுத்துக்க போகிறோம். வாங்க, ஒரு இழுப்பை சட்டியை போட்டுட்டு எண்ணெயை விடாதீங்க. எண்ணெயை விடாமல் ரெண்டு கையளவுக்கு கடலைப்பருப்பு, ரெண்டு கையளவுக்கு உளுந்தம்பருப்பு, எண்ணெய் இல்லாமல் வறுத்தெடுத்துக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் தொக்கு வந்து வீணாக போகாது. அதனால் வந்து எல்லாத்தையுமே எண்ணெய் விடாமல் தான் வறுக்க போகிறோம். வறுக்க முடியுமா வறுக்குமான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக நம்ம இட்லி பொடி எப்படி வறுத்துக்கிறோம் அதே மாதிரி தான் நாம் வறுக்க போகிறோம். பாருங்கள், நல்லா சவக்க வறுத்தாச்சு. இப்போ வறுத்ததை இதை வந்து ஒரு தட்டில் எடுத்து இந்த கடலைப்பருப்பை உளுந்தம்பருப்பை கொட்டிடலாம். அடுத்தது தேவையான அளவுக்கு காரம், புளி, இஞ்சி, இது மூணையும் இதே மாதிரி எண்ணெய்கள் இல்லாமல் நல்லா வறுத்துக்கங்க. வறுத்துட்டு அதையும் வந்து ஒரு இதில் தட்டில் எடுத்து வச்சுருங்க. அடுத்தது பிரண்டையை தான் பாக்கி, அதை ஒண்டி தான் வறுக்கணும். பிரண்டையும் நாம் வறுத்துக்க போகிறோம். அதையும் இதே மாதிரி எண்ணெய்கள் இல்லாமல் தான் நம்ம வறுக்க போகிறோம். நல்லா வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பிரண்டையை வறுத்துக்கங்க. வறுக்கிற எல்லா பொருளுமே அடுப்பை சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். அப்போ தான் வந்து நல்லா வந்து வறுபடும். கருக்கவும் கருக்காது, நல்லா சவக்கவும் வறுக்கலாம். அதனால் அடுப்பை வந்து சின்னது வச்சுக்கோங்க. வந்து இப்போ நாம் வந்து பிரண்டையும் நம்ம வறுத்தெடுத்து முடிக்க போகிறோம். அதுவும் நல்லா வந்து சவக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ பிரண்டையும் நாம் எடுத்து தட்டில் போட்டு ஆற வைக்க போகிறோங்க. ஆற வச்சதுக்கப்புறம் நாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிருவோம். அது எப்படி அரைக்கலாங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜாரை வச்சுட்டு புளி, இந்த மிளகா, இஞ்சி இதெல்லாம் வந்து ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். அதை முதல்ல ஓட்டிட்டு பிரண்டையும் போட்டு ட்ரையர் பண்ணிக்கோங்க. ட்ரையர் பண்ணதுக்கப்புறம் பண்ணிட்டேன். அடுத்தது உளுந்தம்பருப்பு, இந்த கடலைப்பருப்புலாம் போட்டு அது ஒரு ஓட்டு, உப்பு தேவையான அளவு உப்பு. அடுத்தது பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டு ஓட்டியாச்சுங்க. நம்ம இது நல்லா வதக்கியாச்சு. மறுபடியும் நம்ம வந்து வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளோதாங்க தொக்கு. சூப்பரான தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது சாத்துக்கு இப்போ செஞ்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், தோசைக்கு, இட்லி, எல்லாத்துக்குமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல்.